ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செல்லம்மா சீரியல் என்ன நடக்க போகுது பார்க்க போகிறோம். இந்த வாரம் இன்றைக்கி முடியும் அப்படின்னு நினச்சாங்க, ஆனால் இந்த வாரம் இந்த சீரியலை முடிக்கிறதா இல்லை, எப்போ முடிய போதோ வந்து தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தியை வந்து பார்த்திங்கன்னா மகேஷை வந்து காட்டினாங்க கோர்ட்டுக்கு. வந்து மகேஷ் ஒரு வழியாக அப்பா கிட்டேயும் தப்பிச்சு வந்து கோர்ட்டுக்கு வந்து வந்துட்டான். ஆனால் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா மேகா வந்து பயந்து போய் மாணிக்கத்துக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி சொல்லினால மாணிக்கம் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டான். இந்த மாதிரி என்ன சொன்னால் குழந்தைய தான் ஏதாவது சொல்லியிருப்பான், அது சொன்ன உடனே பயந்து போய் உண்மையை சொன்னேன் அப்புறம் உனக்கு இருக்கக்கூடாது சொல்லிட்டு மேகா கிட்ட வந்து சொல்கிறாரு. மகே மாணிக்கத்தை நான் வந்து நல்லா மிரட்டி வச்சுருக்கேன், மகேஷ் உண்மையை சொல்ல மாட்டான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு மேகா வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கு ஃபுல்லாக கோர்ட்டு சீன் தான் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சீன் வந்து காட்டுறாங்க. சித்து வந்து ஏற்கனவே வத்தத்தில் இருந்தார், எப்படி நான் ஜெயிலுக்கு தான் போகிறேன், நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, அதனால் அவள் பொய் கேஸு அப்படின்னாலும் நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் இல்லாதனால நான் வந்து ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்லி செல்லம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் இருங்க, இன்னும் ஒரு வருஷம் கழித்து நான் வந்துடுவேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே சமயம் வந்து லட்சுமி மயந்திரா எல்லாருமே நம்ம வளர்த்த குழந்தையே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணு நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாளே அப்படின்னு வத்தத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் வராங்க. வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கொஸ்டின்லாம் வந்து மேகாட்ட கேட்குறான். என்ன மேகா, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ சித்துக்கு வந்து காதலிச்ச லெட்டர் தெரியாது நினச்சா, நிறைய லெட்டர்லாம் அனுப்பியிருக்க, அது போக ஏகப்பட்ட கார்டு க்ரீட்டிங் கார்டு எல்லாம் அனுப்பியிருக்க, ஆனால் அவன் மேலே உயிரையே வச்சுருக்க, நிறைய தடவை வந்து அவனை பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன், நான் உயிரே உனக்காக விட்டுருவேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்து வந்து பொருட்படுத்த மாட்டேன், உன்னை காதலிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டார் அப்படின்னால தானே இப்போ அவர் வாழ விடக்கூடாது, ஜெயிலில் தள்ள நினைக்கிற, பொய் கேஸ் பெற்று வெளியில் தள்ளணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாமே போய் நான் பெரிய பணக்காரி, அதனால் சித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்ன காதலிக்கிறேன்னு சொன்னார், நான் காதலிக்க மாட்டே சொல்லியிருந்தேன், என்ன காதலிச்சா எல்லா சொத்தும் தனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு டார்ச்சர் பண்ணி என்னை பின்னாலே துரத்தினார், நான் தான் மாட்டேன் அப்படின்னு சொன்னார், பேட்டையே திருப்பி போட்டார். இந்த மாதிரி கேட்டவுடனே அதிர்ச்சி ஆகிட்டாங்க சித்து செல்லமா எல்லாருமே. அடையங்கப்பா இப்படி ஒரு பொய் சொல்லி இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் காட்டுற வில்லி மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தெளிச்சு போயிட்டாங்க. பொய்யை வாரி வழங்கினா சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாரி வழங்குறாங்க மேகா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்போ வந்து பண்ண, அப்போ இந்த குழந்தைக்கு அப்பா சித்து தான் கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா, நீங்கள் மயக்கத்தில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி இந்த குழந்தை சித்து தான் வந்து பறந்து சொல்கிறீங்க, அப்போ ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் கூட பழகின எல்லாரோட லிஸ்ட்டையும் கொடுங்க, முதல்ல நீங்கள் யாரை காதலிச்சிங்க, உங்களை யார் காதலிச்சாங்க, இப்படி லிஸ்ட்டு அப்புறம் கொடுங்க, வரிசையாக வந்து என்குயரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருவோன்னு பெருசாக மேகா வந்து கதறாங்க, பாருங்கள் வேணுன்னே என்னை கேவலப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வக்கீல் வந்து இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு வந்தாச்சுன்னா எந்த கேள்வி கேட்க உரிமை இருக்குது, எல்லாம் சம்மந்தப்பட்டதுதான்னு சொல்கிறாங்க. உடனே வக்கீல் சரி நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் மேகா வந்து ஏதாவது சொல்லிடுறாங்க. சரி அப்புறம் மகேஷை நம்ம வந்து பார்க்கலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேகா அப்படி இப்படின்னு சொல்லி தன்னால் பதில் சொல்ல முடியலன்னு ஒரு பெருசாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழுது கதறி அப்படி நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கதறி எழுத வந்து அந்த வக்கீல் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ ட்ராமா பண்ணி எப்படிலாமோ ட்ராமாவை வந்து அரங்கேற்றாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் நம்ம கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்டே வராங்க. மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. மகேஷை கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பாஸ்போர்ட்டை வந்து ஒப்படைக்கலை, பாஸ்போர்ட் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ்போர்ட் என்னோடய பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த சமயம் வந்து மயங்கி விழுந்துடுறாரு. சரி கோர்ட்டை 3 மணிக்கு தள்ளி வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க டயத்தை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து கவனிக்கவே இல்லை, மேகா சித்து செல்லமா அவங்க தான் ஓடி வந்து தண்ணியை தெளித்து மகேஷை வந்து எழுப்புறாங்க. மகேஷ் வந்து தொடர்ந்து அடி வாங்கினதாலும் ரொம்ப டயர்டாக வந்து போயிடுறாரு, ரொம்ப அசதியாகிடுறாரு. உடனே தண்ணி தெளித்து எந்திருங்க மகேஷ்னு சொல்கிறாரு. கஷ்டப்பட்டு அவரை எழுப்பி வந்து உட்கார தர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மகேஷ் வந்து அதுக்கப்புறம் 3 மணிக்கு வர கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேகா மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆதாரங்கள் இருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மையை சொல்கிற மாதிரி வந்து மேகா வந்து தெரியல. அப்போ மகேஷ் உண்மையை சொல்லுவானா, மகேஷும் உண்மையை சொல்லலை, அவரும் வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்காரு.
அவர் வந்து எந்த வித ஒன்றையும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. சித்து வந்து திரும்பவும் கேட்குறாங்க, எந்த ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாகவே வந்து இருக்கார். சரி, அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஆதாரத்தை வந்து எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. எங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்துவோட நிலைமை என்ன ஆகும்? பொய்கேசுனால மகேஷுக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியும். ஆனால் மகேஷ் வந்து உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக சித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனையை கொடுக்க போகிறாங்களா சித்து. அப்போ சித்துக்கு வந்து சித்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயில் தண்டனை கொடுக்க போகிறாங்களா? பொய்கேசுன்னு தெரிஞ்சால் கூட வந்து மகேஷ் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் தண்டனையை தான் கொடுக்க போகிறாங்களா. ஆனால் வந்து கோர்ட்டில் வந்து தெரிஞ்சு போச்சு, மேகா நிறைய பொய் சொல்கிறாங்க, அதுவும் பாஸ்போர்ட் ஒப்படைக்கிறேன்னா ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த வந்து தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.